ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான ஓய்வினால் இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்கென்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? கொலோசியர் நிருபம் 3:12 வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மன தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு. ஹல்லேலூயா. மேங்க கொலோசி சபைக்கு அப்போஸ்தலனாக பவுல் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ஆலோசனையை கொடுக்கறத நாம் பார்க்கிறோம். தரித்து கொள்ளுங்கள் என்று, அப்படின்னா அணிந்து கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு ஓய்வினாலும் ஒரு ஆண்டர் கொடுக்கிற ஆலோசனைகளை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு கூட ஆண்டர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னென்னா, சாந்தத்தை தரித்து கொள்ளுங்கள். ஆமே. இந்த எவ்வளையில் நம்ம ஆவிக்குறை வாழ்க்கையில் சாந்த குணம் மிக 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 முக்கியமான ஒரு குணம். ஆமேன். ஆவிக்குறை கனிகளிலும் அந்த சாந்தம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நிறைய பேருக்குள்ள இந்த சாந்த குணம் இல்லாதனால தான் ஈஸியாக நம்ம கோவப்படுறோம், நம்ம எரிச்சல் அடைந்துடுறோம். நம்ம என்னால் எதையும் அக்செப்ட் பண்ண முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், அவன் பொறுமையாக இருக்க முடியாமல் நம்ம போய்விடுகிறோம். அதனால் எத்தனை பெரிய பாதிப்புகள் அல்லவா. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, சாந்தத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரா? மற்ற எழுதின சுவிசேஷம் 11:29 கூட வாசிப்பீங்கன்னா, அவரே அதுக்கு மாதிரியாக இருந்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அவரே சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறாரு. அது மாத்திரம் என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களால் அது முடியாது தான், உங்கள் பலத்தில் அது முடியாது தான், ஆனால் என்னிடத்தில் லேர்ன் பண்ணுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். தேவப்பிள்ளையில் நீங்கள் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவன் நீங்கள் காத்திருப்பீங்கன்னா இந்த சாந்த குணத்தை நீங்கள் ஈஸியாக தரித்து கொள்ளுவலாக இருப்பீங்க. ஆமே. அன்னைக்கு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாளா? என்ன பங்கு தெரியுமா? ஆண்டருடைய பாதத்தில் உட்காருந்தா. தேவையில்ல, ஆண்டு சொல்கிறாரு, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, அவர் பாதத்தில் உட்காருங்க, அவருடைய வேத வசனங்களை தியானிங்க, அவர் இடத்துல நீங்கள் கேளுங்க, அவர்களுக்கு அழகாக உங்களுக்கு போதிப்பார். சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் தரித்து கொண்டிருக்கிறேன் ஆண்டு சொல்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக இருக்கிறேன் ஆண்டு சொல்கிறாரு. அதை நீங்கள் தரித்து கொள்ளணுமா? ஹல்லேலூயா. அப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அது மாத்திரம் இல்லாமல் சங்கீதலின் புஸ்தகம் 25:9 கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அங்கே சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். பாருங்க எவ்வளவு முக்கியமான காரியம் பாருங்க. சாந்த குணமுள்ள தன்னுடைய நியாயத்திலே நடத்துறாரா? அது மாத்திரம் இல்லாமல் சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை அவர் போதிக்கிறாரா? அவர் வழி காட்டுறனா எப்படி இருக்கும்? சரியான பாதையில் தான் நடத்துவார், செம்மையான பாதையில் தான் நடத்துவார். சரியான பாதையில் அழகாய் நம்மளை நடத்த உண்மையில் அவர் இருக்கிறலா? புல்லுள்ள இடங்களில் தானே நடத்துவார். அப்போது ஆண்டவர் என்னை வழி நடத்தணும்னா, ஆண்டவர் எனக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு கைடராக இருக்கணும்னா, எனக்கு சாந்த குணம் மிக மிக அவசியமானது. ஹல்லேலூயா. தேவபிள்ளையில் அப்போ நம்ம சாந்த குணத்தை நம்ம தரித்து கொள்ளும் போது, சாந்த குணத்தை, அந்த கேரக்டரை நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்பியாசப்படுத்தி அதன்படி நம்ம வாழும்போது, சாந்த குணமாய் நடக்கும்போது ஆண்டவர் நம்மளை அற்புதம் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். அது மாத்திரம் இல்லாமல் சங்கீதலின் புஸ்தகம் 147:6 கூட வாசிப்பீங்கன்னா, அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்க கேட்போம். கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரையோ தரை மட்டும் தாழ்த்துகிறார். ஆமேன். சாந்த குணங்களை கர்த்தர் உயர்த்துகிறாரா? கர்த்தர் உங்களை உயர்த்தணும்னா இந்த சாந்த குணத்தை தரித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தமான ஓய்வினால் ஆண்டவர் நம்மளோட திட்டமாக பேசுகிறாரு. தேவபிள்ளையில் அவர் உங்களை உயர்த்த உண்மையில் இருக்கிறார். அவர் பலத்த கரத்தில் அடங்கியிருக்குன்னு சொன்னது போல் நீங்கள் அவர் கரத்தில் அடங்கியிருந்து அந்த சாந்த குணத்தை தரித்து கொள்ளும்போது நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்துவார். உங்களை உயர்த்தி சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். இதை நம்புங்க. தேவபிள்ளையில் இந்த சாந்த
மகிமைக்குரிய தரித்து கொள்ளுங்க. ஆண்டு நிச்சயங்களை உயர்த்துவார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. சாந்த குணத்தை நாங்கள் தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய முடியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நீ சாந்தமும் மனத்தாழ்மையாக இருந்தது போல நாங்களும் அந்த மாதிரியை கடைபிடிக்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா கோபம் எரிச்சல் அன்றை விட்டு கொடுக்காத காரியங்கள் எல்லாம் மறைந்து போக முடியாது செபிக்கிறேன். உங்கள் கிருபையில் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். மகிமமாக செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபம் கிளம்பிதாவே, ஆமென். அந்த சாந்த குணத்தை அடைந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.